கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 15. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். யோவான் 4:23. உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்வது என்பதின் நன்றி சொல்லுதலும் ஸ்தோத்திரம் சொல்லுதல் ஜபம் ஏறெடுத்தல் ஆகியவைகளில் மட்டுமல்ல, இவற்றை காற்றிலும் மேலான நம்முடைய முழு வாழ்க்கையும் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளும் தியானங்களும் தெய்வீக திட்டத்திற்கு இசைவானதாய் ஆவியில் ஜெனிக்கப்பட்ட நிலைமையில் தேவனோடு ஒன்றிணைந்து இருத்தலாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னது போல நம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமக்கு உணவும் பருகும் பானமுமாக இருக்க வேண்டும். இதுவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதாகும். இப்படிப்பட்ட உண்மையான தொழுகை நம்முடைய பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் அன்றாட வாழ்க்கையில் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ சித்தப்படி நம்முடைய அவயத்தின் ஒவ்வொரு திறமையும் மனப்பூர்வமாக தேவ சித்தத்திற்கு உரிய காரியங்களை செய்ய பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தொழுகையே தேவன் விரும்புகிற தொழுகை. இருதயத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து தெரிந்திருக்கிற வண்ணம் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் தேவன் விரும்பும் வண்ணமாக உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுவர்களே கர்த்தர் தேடுகிற ராஜரிக ஆசாரி கூட்டமும் விசுவாசமுள்ள சிறுமந்தையாகும் என்பதே. ஆமென்.